சால்வே பண்ணிட்டல. எத்தனை வாட்டி சாரி கேட்டிருப்பேன். இன்னைக்கு பேசுற மாட்டியா, நாளைக்கு பேசுற மாட்டியா, டெய்லி டெய்லி நீ பேசணும் தாண்டி நினச்சிட்டு இருக்கேன். எத்தனை வாட்டி கால் பண்ணியிருப்பேன். வெறுத்துட்டல என்ன? அப்படின்னாடி தப்பு பண்ணிட்டேன். லவ் பண்ண காலேஜ் படிக்கும்போது. ஆனால் அவள் நான் உண்மையாக தான் இருந்தேன். அவள் வேற ஒருத்தனுக்கு உண்மையாக இருந்தான். உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அவன் வாழ்க்கையில் ஒரு பொண்ணையாச்சும் கடந்து வந்தாண்டி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சில பேர் அவங்க ஃபர்ஸ்ட் லவ்வில் ஜெயிச்சிருவாங்க, நிறைய பேர் தோத்துருவாங்க. நான் தோத்துட்டேன். அதுக்கு நான் அவளை திட்டலாம் மாட்டேன். அவள் கூட இருந்தப்போ அவள் குட் மெமரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அவன் எனக்கு என்ன பண்ண நினச்சி பார்க்கும்போது அவளை நான் இனிமேல் பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன். சடனாக என் ஆஃபீஸ் வந்தா பார்த்தேன். என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் லவ் டி மறக்கவும் செய்யாது, மாறவும் செய்யாது. அவள் பேட் மெமரிஸை விட அவள் குட் மெமரிஸ் தான் எனக்கு அதிகமாக ஞாபகப்படுத்துச்சு. அதான் பேசுனேன். எங்கே நீ சொல்லு, உன்னோட காலேஜ் டேஸில் எவனுமே நீ லவ் பண்ணலன்னு, யாரும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலன்னு, பசங்களோட சேர்ந்து நீங்கள் யாரும் மூவிஸ் அவுட்டிங் போனதில்லைன்னு, அவங்கவுங்க பர்சனல் லைஃப் தெரியாதவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இங்கே எவ்வளவுக்கும் எவனுக்கும் கல்யாணமே நடக்காது. அடுத்தவங்க லவ் பண்ணாதவங்க லைஃப் பார்ட்னராக வரணும்னா இங்கே 99% பேர் சிங்கிளாக தாண்டி சுற்றணும். ஆன் சைட்டில் ஒன்றா தான் ஸ்டே பண்ணிங்கன்னு கேட்டல. ஆஃபீஸில் ஒரே ஹோட்டலில் தாண்டி ரூம் கொடுத்தாங்க. என்னோட சேலரி அமௌண்ட்டில் 50 கிலோமீட்டர் தள்ளி ரூம் போட்டு ஸ்டே பண்ணண்டினா. இந்தா ப்ரூஃபு, பில்லு. அது என்ன சொன்னேன், ஃபார்மலுக்கு நான் சண்டை போட்டேனா? ஃபார்மல் லக் அடி பண்ணா உன் ஃப்ரெண்டு ஹக்கில் என்னடி ஃபார்மல் லக்கு கேஷுவல் லக்னு பேர். என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி ஒருத்தன் கட்டி பிடிக்கிறான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்ல? அது கோவப்பட்டாந்தி நான் புருஷன், அன்னைக்கே செவில் ரெண்டு விட்டுருப்பேன். டெக்னாலஜி இங்கே வரைக்கும் வளர்ந்தா போதும், இது வரைக்கும் வளரணும்னு அவசியம் இல்லை. பொண்ணுங்களுக்கு கோவப்பட்டால் இந்த உலகம் தாங்காதா? ஏன் ஆம்பளைங்களுக்கு கோவப்பட்டால் இந்த உலகம் சிரிக்குமா என்ன? ஸ்கூலு காலேஜு அதை முடிச்சுட்டு வீடு வேலை, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்டாட்டி குழந்தை குடும்ப பின்னாடி ஓடணும். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக நாங்கள் செத்துடணும். இதுக்கு நடுவில் எங்கேயாவது சின்னதாக தப்பு பண்ணிட்டா அதை மணிக்கு கூட உங்களுக்கு மனசு வராதுல்ல? ஏன்னா நாங்களாம் பாவப்பட்ட ஜென்மம் தானே. இனிமேல் என்னால் சாரி கேட்க முடியாது. தனியாக தானே இருக்கணும், தனியாகவே இரு. நான் கிளம்புறேன், திரும்பி வரமாட்டேன்.